வெல்கம் டு சிஎஸ் பங்கத்துக்கு சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனில் க்ளிக் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறை கல்லூரி கல்வி இயக்குனர் பெறுநர் வந்து அனைத்து சார்ந்த அரசு கலைக்கல் மற்றும் அறிவியல் கல்லூரி கல்லூரி முதல்வர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது என்ன என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லூரி கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் சுழற்சி இரண்டில் உழைப்பூதியம் மதிப்பூதியம் பெற்று வழங்குதல் கூடுதல் விவரம் கோருதல் தொடர்பாக. ஸோ 2023-24 கல்வியாண்டு இந்த கல்வியாண்டில் கௌரவ விரிவுரையாளர்கள் சுழற்சி இரண்டில் பணிபுரியும் உழைப்பூதியம் மதிப்பூதியம் பெற்று வழங்குதல் மற்றும் ஆசிரியர்களா பணியாளர்கள் கூடுதல் விவரம் கோருதல் அப்படின்னு சொல்லிட்டு 2022-23 கல்வியாண்டில் இந்த கல்வியாண்டுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சேலரியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஒவ்வொரு கல்லூரியோட சுழற்சி இரண்டில் ஷிஃப்ட் டூக்கு மட்டும்தான் வந்து இப்போ கேட்டிருக்காங்க. கல்லூரியோட பெயர் அதோட பாடப்பிரிவு, அதே மாதிரி சுழற்சி இரண்டில் மாணவர் கழுகனுக்கான சேர்க்கை 2020-21 சேங்ஷன்ட் எவ்வளவு, அதில் எவ்வளோ பேர் அட்மிட் பண்ணியிருக்கோம், அதுவும் இல்லாமல் 2021-22 சேங்ஷன்ட் எவ்வளோ பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க, அது இல்லாமல் 2022-23 சேங்ஷன்ட் எவ்வளவு அட்மிட்டட் எவ்வளவு அப்படிங்கிற மாணவர் சேர்க்கைக்கான, அதாவது சுழற்சி ரெண்டில் இருக்கிற மாணவர் சேர்க்கையோட விவரம் கேட்டிருக்குங்க. அது இல்லாமல் ரெண்டாவது இணைப்பில் பார்த்திங்கன்னா, சுழற்சி ரெண்டில் கையாளப்படும் பாடப்பிரிவுகளுக்கு சுழற்சி இரண்டில் மாணவர்கள் சேர்க்கை விவரம். ஸோ அதில் நம்ம என்னென்னலாம் ஹேண்ட்லிங் பண்ணுறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பாடப்பிரிவுகள். ஸோ இதுலேயும் வரிசை ஏன், கல்லூரியோட பெயர், பாடப்பிரிவு எந்தெந்த பாடப்பிரிவு அப்படிங்கிறத வந்து ஒன்று ஒன்றா தெளிவாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் 2020-21 மொத்தம் சேங்ஷன் எவ்வளவு, அதுலேயும் எவ்வளோ பேர் 2021-22 வந்து சேங்ஷன் போஸ்ட் எவ்வளவு அட்மிட்டட் எவ்வளவு, அதுக்கப்புறம் 2022-23 சேங்ஷன் எவ்வளவு அட்மிட்டட் எவ்வளவு. ஸோ சுழற்சி ஒன்றில், அதாவது கையாளப்படும் பாடப்பிரிவுகளுக்கு சுழற்சி ஒன்றில் மாணவர்களின் சேர்க்கை விவரம், சுழற்சி ரெண்டில் வந்து என்ன மாணவர் சேர்க்கை விவரம், அது இல்லாமல் சுழற்சி ஒன்றில் எவ்வளவு சேர்க்கை விவரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சுழற்சி மூணாவது காலம் என்னென்னா, சுழற்சி ரெண்டில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களின் விவரங்கள் பாட வாரியாக. ஸோ இவங்க வந்து சுழற்சி ரெண்டில் இருக்கிற கெஸ்ட் லெக்சர்ஸ் எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ பாட வாரியாக முதல்ல வரிசையின் அதோட பாட வாரியான டீட்டெயில், சேங்ஷன்ட் எவ்வளவு கௌரவ விரிவுரையாளர்கள் சேங்ஷன் போஸ்ட் எவ்வளவு, அது இல்லாமல் எவ்வளோ பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க கௌரவ விரிவுரையாளர்கள் ஷிஃப்ட் டூவில். ஸோ ஷிஃப்ட் டூங்கிறத பார்த்தீங்கன்னா, சுயநிதி பதிவு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர்கள் சுழற்சி இரண்டில் பணிபுரிகிறவங்க மட்டும், ஸோ அதில் சேங்ஷன் எவ்வளோ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அதில் வேக்கண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த டீட்டெயில். ஸோ இது வந்து அவங்களோட சேலரிக்காகவும் அதிலேயே சொல்லிட்டாங்க, மதிப்பூதியம் தொகுப்பூதியம் பெற்று வழங்குதல், அதுவும் இல்லாமல் ஆசிரியரில் பணியாளர்களுக்கு தொகுப்பூதியம் வழங்குதல் தொடர்பாக அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி ரிலேட்டடாக வந்து மொத்தம் இருக்கிற எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, சேங்ஷன் எவ்வளவு, அவங்க எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட வேக்கண்ட் எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் சுழற்சி ரெண்டில் கையாளப்படும் பாடப்பிரிவுகளுக்கு ஷிஃப்ட் டூவில் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுற இதில் வந்து பார்த்திங்கன்னா, சுழற்சி ஒன்றில் உள்ள மாணவர் சேர்க்கை விவரம் எவ்வளவு, அது இல்லாமல் அடுத்தது சுழற்சி ஷிஃப்ட் டூவில் மாணவர்கள் சேர்க்கை விவரம் எவ்வளவு. ஸோ இது ரெண்டுமே வந்து ஸ்பெஷலாக கேட்டிருக்காங்க. சேலரி ப்ளஸ் வந்து மாணவர்களோட சேர்க்கை விவரம் கேட்டிருக்கிறதுக்கு வந்து வர்ற ஜூன் மாதத்திற்கான மதிப்பூதியம் தொகுப்பூதியம் வழங்குதல் மற்றும் அதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாகவும் இதை கேட்டிருக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னொன்று ஒன்று வந்திருந்துச்சு, அதையும் பார்க்கலாம். கல்லூரி கல்வி இயக்குனர், மண்டல இணை இயக்குனர், கல்லூரி இயக்குனர் மற்றும் மண்டல கல்லூரிகள் இயக்கங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. இது என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கான டீட்டெயிலை வந்து கேட்டிருக்காங்க. கல்லூரி கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியல் கல்லூரிகளில் மாற்றுத்திறனாளி கௌரவ விரிவுரையாளர்கள் விவரங்கள் கோருதல் தொடர்பாக. ஸோ கௌரவ விரிவுரையாளர்களை மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வேலை பார்த்துக்கிட்டுருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஒரு டேட்டை வந்து இதில் மென்ஷன் பண்ணுங்கள், சென்னை 5 மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அவர்களின் கடித நகல் எண் பணி அமர்த்துதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 15/5/2023 அப்போ வந்து இவங்க கொடுத்த அந்த கடித எண்ணுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ பார்வையில் காணும் இந்த கடிதத்தின்படி, மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அவர்களின் கடிதத்தின் கிணங்க அரசு கலை கல்லூரிகளில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் சுழற்சி 1 சுழற்சி 2 விவரங்களை இணைப்பில் உள்ளவாறு
அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க கேட்டிருக்கிற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேருக்கு மாற்றுத்திறனாளிகள் வேலை பார்க்குறாங்க, ஷிஃப்ட் ஒன்னில் ஷிஃப்ட் டூவில் இவங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதோட டீட்டெயில் விவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசை எண், பெயர், அவங்க எந்த பாடப்பிரிவுக்கு வந்து அவங்கள ரெக்ரூட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது. அது இல்லாமல் தேர்வு செய்யப்பட்ட முறை, கல்லூரி முதல்வர்களால், கல்லூரி கல்வி இயக்குனரால் அப்படிங்கிறது ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. ஸோ கல்லூரி கல்வி இயக்குனரால் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக 1895 கெஸ்ட் லெக்சர்ஸ் வேகன்சி போட்டிருந்தாங்க இல்லையா, அதுதான் வந்து 1895 கல்லூரி கல்வி இயக்குனரால் செயல்பட்டது. அதுக்கு முன்னாடி யாராவது வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், அவர்கள் கல்லூரி முதல்வர்களால் தேர்வு செய்யப்பட்ட முறை. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இனம், அவங்க இனம், பிறந்த தேதி, அரசு கல்லூரியில் பணியில் சேர்ந்த நாள், அவங்க எந்த வருஷம் வந்து பணியில் சேர்ந்தாங்க, அவங்களோட கல்வி தகுதி என்ன, பணி அனுபவம் அரசு கல்லூரி மட்டும், அது வந்து இயர் மந்த் டேட் இதோடு சேர்த்து முழுக்க அவங்களோட டீட்டெயிலை கொடுக்கணும். பணி அனுபவம் அரசு கல்லூரியில் வேலை பார்க்குறது மட்டும் கேட்குறாங்க. ஸோ இது வந்து இயர் மந்த் டேட் இது மட்டுமே வந்து அவங்க கேட்டு, அவங்க அந்த எத்தனை நாட்கள் வேலை பணிபுரிந்தாங்க, எத்தனை மாதம், அதை வருடத்தை கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ இருக்குங்கிறத மட்டும் கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி வகை எம்டி, பிவி, பிஹெச், H1 அப்படிங்கிறது, சுழற்சி ஒன்றா இரண்டா, இதையும் வந்து இதில் கேட்குறாங்க. ஸோ அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்கள் ஷிஃப்ட் டூவில் இருக்கிற கௌரவ விரிவுரையாளர்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து தொகுப்பூதியம் மதிப்பூதியம் வழங்க ஏதுவாக அப்படிங்கிறத அதிலையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வேலை பார்க்குற கௌரவ விரிவுரையாளர்கள் எந்த முறையில் பார்த்தா அவங்களோட பாடப்பிரிவாக இருக்கட்டும், தேர்வு செய்யப்பட்ட முறைங்கிறது மாதிரி, முதல்வர் அவர்களால், கல்லூரி முதல்வர் அவர்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், கல்லூரி கல்வி இயக்குநரால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், இனம், பிறந்த தேதி, அரசு கல்லூரியில் பணியில் சேர்ந்த நாள், இது மட்டும். ஸோ அரசு கல்லூரியில் சேர்ந்த நாள், அவங்களோட கல்வி தகுதி, பணி அனுபவம் அரசு கல்லூரியில் மட்டும் பணிபுரிந்த வருடம், மாதம், நாள், இது வந்து கேட்டிருக்காங்க. மாற்றுத்திறனாளி வகை எம்டிவி, விஷுவலி சேலஞ்சா, ஃபிசிக்கலி சேலஞ்சு, இது மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. அது மாதிரி சுழற்சி 1, 2 எந்த இதில் பணிபுரிஞ்சிருந்தாலும் அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இது எதுக்குன்னு தெரில, ஆனால் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் அப்டேட் இந்த மாதிரி நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் சப்போர்ட். சிஎஸ் பொன் கார்த்திகேயன் சேனல், ஏற்கனவே நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நம்ம சேனலில் ரெகுலராக நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த வீடியோ சேனல் எல்லாமே இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே போட்ட வீடியோஸ் எல்லாத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம ரெகுலராக அப்டேட் பண்ணுவோம். இதை நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. சில பேர் வீடியோ நம்ம போட்ட உடனே லைக் போடுற நிறைய பேர் வந்து ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நாங்கள் எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து நாங்கள் லைக் மூலமாகவோ, இல்லை எத்தனை பேர் வந்து அதை பிடிச்சிருக்குங்கிறது வந்து எங்களுக்கு லைக் மூலமாக தெரியும், எத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்கிறது நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஷேர், உங்களோட இது மூலமாக தான் நம்ம சேனலில் இன்னுமே எந்த மாதிரி ரிலேட்டடாக வீடியோஸ் நம்ம நிறைய போடலாம் அப்படிங்கிறது வந்து தீர்மானிக்கப்படுது. அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சிஎஸ் மொக்கார்த்திகேயன் சேனல், மறக்காமல் சிஎஸ் மொக்கார்த்திகேயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.